சென்னை ஜாஃபர்கான் பேட்டை கூவம் ஆற்றின் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி சஞ்சய் சடலம் கிடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை கிண்டி ஜாஃபர்கான் பேட்டை காசி திரையரங்கம் உள்ள மேம்பாலத்தின் அருகே ஒரு சடலம் ஒன்று கிடப்பதாக பொதுமக்கள் காவல் கட்டுப்பட்டதற்கு தகவல் கிடைத்திருக்காங்க. குறிப்பா 17 வயது மதிக்கத்தக்க நபர் உடலில் காயங்களோடு சடலமாக புதரையில் கிடப்பதாக அந்த தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் குமரநகர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில அவர் பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடைய சஞ்சய் என்கிற வெள்ளை என்பதும் 17 வயது நபருடைய சிறுவன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் மீது எம்ஜிஆர் நகர், குமரநகர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வழிப்பறி வழக்குகள் மற்றும் இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள், செல்போன் பறிப்பு வழக்குகள் போன்றவை இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சஞ்சயின் முகத்தில் காலின் அருகே கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய காயங்கள் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் குமரநகர் போலீசார் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இவருடன் தொடர்புடைய 2 நபர்களை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காதின் அருகே கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய காயங்கள் இருப்பதால் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது 2 நபரை பிடித்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் முழுமையான விவரங்கள் பிறகு தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குமரநகர் போலீசார் அவருடன் தொடர்புடைய மற்ற நபர்கள், அதாவது வழிப்பறி போன்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர்களை வந்துட்டு பிடித்து விசாரணை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருட்டு பொருட்களை பிரிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் இவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குமரநகர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.